Hi students, I am Vino. 11th max chapter 1 la exercise 1.4 la third sum paakalam. Question enna kuduthirukanga appadina graph the function f of x equal to x cube gx equal to cube root of x appdin solitte enna solirukanga and the same coordinate plane appdin soltaanga. Next find vande f composite g and graph it on the plane as well as I explain your result. So question la f of x equal to x cube g of x equal to cube root of x appdin irukullaya indha idhe enna pannirupanga na idhe exercise la first question la x cube oda diagram second question vandu cube root of x oda diagram enna pannirupanga appdina avanga kuduthirupanga. So andha rendu diagram e inga nama use pannikalam. So in next term f composite g vandu find out panna solirukanga. So f composite g find out pannalam adukku given enna solirukanga f of x is equal to x cube koduthirukanga g of x equal to x power 1 by 3 appdin solli koduthutanga. Next nama find out panna vendiyathu f composite g na inga g of y koduthirundanga nama g of y nu eduthukalam inga g of x koduthirukiranaala g of x appdin solittu potturukom. So idu eppadi eluduvom f of g of x actually g of x oda value venadhu x power 1 by 3 cube root x power 1 by 3 nu eluthikalam laya. So g of x ke x power 1 by 3 next f of x vandu enna irukudhu x cube actually x a irukumbodhu inga x cube appo inga x power 1 by 3 na idu x a eduthutona idu overall enna solluva appadina x cube appdin solluva appo x power 1 by 3 the whole cube. இப்போ த்ரீயை நம்ம என்ன பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிரும் ஸோ எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் அப்படின்னு கிடச்சதுன்னா நெக்ஸ்ட் நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன கிடைக்கும் ஒய்ன்னு இருக்கும். அப்போ எப்படி கிடச்சிருச்சு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிது. ஓகே ஸோ இப்போ அவங்க கொடுத்துருந்த டயக்ராம் வைஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு f of x is equal to x cube அப்படிங்கிற டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா அவங்க கொடுத்துருந்தது. ஸோ இதுதான் f of x is equal to x cube அப்படிங்கிற டயக்ராம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து f of x is equal to x cube அப்படிங்கிற டயக்ராம். நெக்ஸ்ட் g of x is equal to x power 1 by 3. ஸோ இது வந்து என்னென்னா g of x is equal to 1 by 3. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா x is equal to y அப்படின்னு கிடைச்சது. அதாவது f காம்போசிட் g of x is equal to x னு கிடைச்சது. ஸோ அது என்ன சொல்லுவோம் x is equal to y-னு. ஸோ இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு டயக்ராமையும் சிமெட்ரிக்கலாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிவைட் பண்ணுது. ஸோ சிமெட்ரிக்கலாக ரெண்டுமே டிவைட் பண்ணால் நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா அந்த லைன் வந்து இன்வர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நோட் பண்ணியிருக்கோம். சின்ஸ் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் சிமெட்ரிக் அபவுட் தி லைன் வந்து ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைச்சது. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து இன்வர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுனா நம்மளுக்கு முன்னாடி என்ன தெரியும் ஒய்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தெரியும். ரெண்டு ஒன்று தான். ஓகே அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.